உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நான் கேட்ட சபை, இதுதான் நான் நேசிக்கிற சபை, இதுதான் முன்வரிசையில் எல்லாம் மூத்த தலைமுறையர், நமக்கு வழிகாட்ட, நம் பாதைக்கு ஒளிகாட்ட மூத்த தலைமுறை, பின்னால் சாதிக்க துடிக்கும் இளைய தலைமுறை. மூத்த தலைமுறையும் இளைய தலைமுறையும் ஒரு கூரைக்குள்ளே கூடியிருக்கிற இந்த சபைதான் என் தமிழுக்கு கிடைத்த வரம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை பார்த்து நான் வியக்கிறேன், மயங்குகிறேன், சற்றே உணர்ச்சி வசப்படுகிறேன். கபினி அணை திறந்த பிறகு அது கடைமடைக்கு போகாமல் காமராசர் அரங்கத்துக்கு வந்து விட்டதோ என்று நான் கொண்டாடுகிறேன். உங்களை மிக்க மகிழ்ச்சி. என்னை பார்த்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்டார்கள், எத்தனையோ படங்களுக்கு பாட்டு எழுதுகிறீர்கள், எத்தனையோ ராகங்களோடு உங்களுக்கு பரிச்சயம் உண்டு, உங்களுக்கு பிடித்த ராகம் எது? நான் மௌனமாக இருந்தேன். கேதாரம் இல்லை, மாயமாளவ கௌளை இல்லை, சுத்த தன்யாசி இல்லை, மோகனம் இல்லை, ஆரவி இல்லை. நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த ராகம். என் தமிழுக்கு கிடைக்கும் கைதட்டலை போன்ற சிறந்த ராகம் வேறு ஏதாவது உண்டா? என் தமிழுக்கு மட்டுமல்ல, செல்வேந்திரனுக்கு, முத்தையாவுக்கு, பேச்சாளர்களுக்கு, கலைஞர்களுக்கு ஒரு இளைய தலைமுறை தருகிற அந்த எழுச்சி இருக்கிறது பாருங்கள். அந்த கைதட்டலினால் இரத்த ஓட்டம் சீராகும் என்பதை என் உடம்பு உணர்கிறது. உங்களுக்கெல்லாம் என் வணக்கம், உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். தோழர்களே, ஓர் இனத்தின் வரலாறும் பண்பாடும் தான் அதன் பெருமை, அதுதான் நிகழ்காலத்தை முன்னெடுத்தும் வலிமை. பிரிட்டன் தன் பழம்பெருமையின் மீது பற்று வைத்திருப்பது போல, சீனா தன் பாரம்பரியத்தின் மீது பழமை பாராட்டுவது போல, கிரேக்கம் தன் நாகரிகத்தை நினைத்து நினைத்து நெகிழ்வது போல, தடவி தடவி பார்த்து கொள்ள தமிழர்களுக்கும் பெருமைகள் உண்டு. உலகுக்கெல்லாம் முத்தும் மிளகும் ஏற்றுமதி செய்தவர்கள் தமிழர்கள். அவ ஒன்றும் பஞ்ச பரம்பரை அல்ல. மேற்கே இருந்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் கப்பல், தங்கத்தை கொண்டு வந்து கொட்டிவிட்டு அந்த தங்க மூட்டைகளுக்கு மாறாக மிளகு மூட்டைகளை ஏற்றி சென்றது மேற்கு, அதான் தமிழ்நாடு. உலகுக்கெல்லாம் முத்தும் மிளகும் ஏற்றுமதி செய்தவர்கள் தமிழர்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சாலமன் கப்பலில் ஏற்றி சென்ற வணிகப் பொருள்களில் தமிழர்களின் மயில் தோகையும் ஒன்று என்று எபிரேய விவிலியம் எழுதுகிறது. எகிப்திய பேரழகி கிளியோபாட்ரா மது கிண்ணத்தில் குளித்த முத்து கொர்க்கை முத்து. அன்று முதல் இன்று வரை உலகத்தின் பொருளாதாரத்தை தீர்மானிப்பது தங்கம்தான். அதன் பெருமையை அறிந்து ஆடகம், கிளிச்சிறை, சாதரூபம், சாம்புநிறம் என்று 4 வகையாக தங்கத்தை பிரித்தவன் தமிழர். தமிழர்கள் பாய்மர கப்பல்களுக்கெல்லாம் காற்றின் தயவே காரணம் என்று கண்டார்கள். நாவாய் செலுத்தியவன் கடல்ல முதல்ல, நேவிகேஷன் முதல்ல வந்து தமிழன் கண்டுபிடிச்சான். சோழர்களுடைய அந்த நாவாய் செலுத்தும் தொழில்நுட்பத்தை கண்டு வடக்கும் தென்கிழக்கு ஆசியாவும் வியந்தது. பாய்மர கப்பல்களுக்கெல்லாம் காற்றின் தயவே காரணம் என்று கண்டு வாடை, கோடை, கொண்டல், தென்றல் என்று காற்றையே 4 பிரித்தவர்கள் தமிழர்கள். வடக்கே இருந்து வருவது வாடை, தெற்கே இருந்து வருவது தென்றல், மேற்கே இருந்து வருவது கோடை, கிழக்கே இருந்து வருவது கொண்டல். காற்றுக்கு 4 வைத்த இனம் உலகத்தில் தமிழினம் மட்டும்தான். முதலாம் குலோத்துங்க சோழன் சக்கர கோட்டத்தை வென்றான் என்ற சரித்திர குறிப்பு கலிங்கத்து பரணியில் காண கிடைக்கிறது. அந்த சக்கர கோட்டம் என்பது இன்றைய மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூருக்கு மேற்கே 25 மைல் தூரத்தில் உள்ளது என்று ஆராய்ச்சி அறிஞர் சதாசிவ பண்டாரத்தால் பதிவு செய்திருக்கிறார். விசாகப்பட்டினத்தை வென்று அதன் பெயரை குலோத்துங்கப்பட்டினம் என்று மாற்றிய கல்வெட்டு இன்றும் விசாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் காண கிடைக்கிறது.
கங்கையும் கடாரமும் கூட சோழ பேரரசின் வரைபடத்துக்குள் இருந்த வரலாறும் உண்டு. எல்லாம் சரிதான். உன் பாட்டனுக்கு யானை இருந்தது, உனக்கு ஒரு கன்றுக்குட்டியாவது இருக்கிறதா என்பதே நிகழ்காலத்தின் கேள்வி. இனத்தை அடகு வைத்துவிட்டு மொழியை பறிகொடுத்து விட்டு இரண்டாம் தர குடிமகனாய் வாழ்வதற்கு தமிழன் ஒன்றும் தாழ்ந்தவன் அல்ல. உலகமே ஒரு சிற்றூராய் சுருக்கிக் கொண்டு வரும் வேளையில் தமிழன் என்ற குறுகிய பார்வை தேவையா என்று குறிக்கோளற்ற சிலர் வினா தொடுக்கிறார்கள். 6 அடி உயரம் கொண்ட மனிதனை கூட ஆதார் அட்டையை வைத்துத்தானே மதிக்கிறீர்கள்? அப்படியானால் இனத்துக்கு ஒரு ஆதார் அட்டை வேண்டாமா? அதுதான் எங்கள் இன அடையாளம், அதுதான் எங்கள் வரலாறு, அதுதான் எங்கள் பாரம்பரியம். தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி வேண்டும், திட்டங்கள் வேண்டும், மறுக்கவில்லை. ஒன்றின் அழிவில்லாமல் இன்னொன்று இல்லை, முட்டை உடையாமல் குஞ்சு இல்லை. ஆனால் முட்டையை குஞ்சு உள்ளிருந்து உடைப்பது முட்டைக்கு தீங்கு செய்ய அல்ல. அப்படித்தான் வேண்டும் 8 வெளிச்சாலைகளும். முட்டையை குஞ்சு உள்ளிருந்து உடைப்பது முட்டைக்கு தீங்கு செய்ய அல்ல, அப்படித்தான் வேண்டும் 8 வெளிச்சாலைகளும். ஏழைகளின் முதுகெலும்பின் மீது சாலைகள் போட்டுவிடக் கூடாது. எனது கூடு என்ற கவிதை தீயாக பரவிக்கொண்டிருக்கிறது என்று நண்பர்கள் சொன்னார்கள். ஆமாம், அது என் கவிதைதான். எப்போதும் பாட்டாளிகளின் பக்கம் நிற்பவனே படைப்பாளி. தன் சாலை ஓரத்து வீட்டை இடிக்க வந்த அதிகாரிகளை பார்த்து தாய் ஒருத்தி அழுது பாடுகிறாள். அந்த கவிதையை உங்களுக்கு வழங்குவது என் கடமையாகிறது. ஏலே துரைச்சாமி, எங்கடா உங்கப்பன் கள்ளுக்கட போயிருப்பா, கையோட கூட்டியாடா, வீட்டை இடிக்கிறாக, வெறப்பாக நிற்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடிப்போய் கூட்டியாடா. சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா, செலந்தி கூடடிக்க சீட்டு வாங்கி வந்திகளா, சித்தரும்ப நசுக்கத்தான் சீப்பேறி வந்திகளா, அரைச்செண்டு வீடுடிக்க ஆர்டர் வாங்கி வந்திகளா, வெள்ளாட்டு காம்பில் விஷம் வடிய கணா கண்ட, ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணா கண்ட, காத்து கருப்பாச்சே கண்டகரா பளிச்சிருச்சே, எள்ளு செடி மேல இடிவிந்து விழுந்துருச்சே, முள்ளெடுக்க போயிருக்கு மூத்தவன காங்கலையே, 7வது படிக்க போன இளையவளுங் காங்கலையே, ஒத்தையிலே நான் இருந்து ஒலைக்கரிசி போடையில வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்க நிற்கிறாக, எத்தி உதச்சாலே இத்துவிடும் சுவருக்கு கடப்பாறை ஏதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, எத்தி உதச்சாலே இத்துவிடும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, நான் பட்ட பாடு நாய் விடுமா பெய் விடுமா, கடையும் தயிர் விடுமா காஞ்சி வரம் தறி விடுமா, முன் சுவர் எழுப்பத்தான் மூக்குத்தி அடகு வச்ச, பித்தாள குடம் வித்து பின் சுவர் கட்டி வச்ச, கதவு மதம் மரம் வாங்க காசுல்ல ராசாவே, கோணி கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன், சீட்டு புடிச்சு சித்தாளு வேலை செஞ்சு ஓட்ட கூரைக்கு ஒரு பகுதி ஓடு வச்ச, கூடு கலச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீடு இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம். ஐயா யசமானே 5 விரல் மோதிரமே, பாதகத்தி சொத்து ஒத்து பாருமையா கண்திறந்து, தண்ணி குடிக்க தகரக்கொடை ஒன்னு இருக்கு, வீட்டை விட வயசான விளக்கமாறு ஒன்னு இருக்கு, 10 வச்சு 10 வச்ச பாத்திரங்க 2 இருக்கு, எம்புருசன் திங்க மட்டும் எவர் செல்வர் தட்டு இருக்கு. போங்கய்யா போயிருங்க, புண்ணியமா போகட்டும், என் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும், அழுதாலும் ஏழ சொல்லு அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவா கேட்காது, இடிங்கய்யா இடிங்க, இத்த வீடு தார் இடிங்க, கூரை பிரிச்சறிங்க, கொடியெல்லாம் அறுத்தறிங்க, கண்ணாடி கடக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா நொறுக்கிருங்க, கடைசியில ஒண்ணு மட்டும் கால் குடிச்சு கேக்குறையா, சீரட்டு புடிப்பவரே செவிசாச்சு கேளுமையா, கொல்லையில எம் மகதான் மல்லியப்பூ நட்டுருக்கா, நீர் குடிச்ச கொடி இப்ப வேர் குடிச்சு நின்னுருக்கு, பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்க முன்னால கத்தி எரியாதிக, கடப்பார வீசாதிக, ஆசையில வச்ச கொடி அசங்காம இருக்கட்டும், அவ வச்ச மல்லிகைதான் எவளுக்கோ பூக்கட்டும்.
இந்த கவிதை எழுதி 23 ஆண்டுகள் ஆகிவிட்டன. முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு மட்டும் ஒரு நாற்காலி போட்டு அரங்கேற்றப்பட்ட கவிதை இந்த கவிதை. இது அரசாங்கத்துக்கு எதிரானது அல்ல, சமூகத்திற்கு சார்பான கவிதை என்றே ஆரம்பித்தேன். ஒரு முதலமைச்சர் அந்நாளில் புரிந்து கொண்டது போலவே இந்த கவிதையை நிகழ்கால அரசாங்கமும் புரிந்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். செல்வேந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் நினைத்தால் ஒரு மணி நேரம் கலிங்கத்துப்பரணி பேசியிருக்க கூடும், 1000 பாடல்களை அள்ளி எறிந்திருக்க கூடும். ஆனால் வைரமுத்துவுக்கு வழிவிட்டு உலகக் கவியர்களை மட்டும் சுட்டி காட்டிவிட்டு அமர்ந்திருக்கிறாரே, உங்கள் பெருந்தன்மைக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயங்கொண்டார், ஒரு 35 நிமிடங்கள் உங்கள் இதயத்தை என் உள்ளங்கையில் கொடுத்து விடுங்கள். உங்கள் செவிகளை என் உதட்டோரம் கொண்டு வாருங்கள். உங்களுக்கும் எனக்குமான இடைவெளி தமிழால் நிரம்பி வழியட்டும். செயங்கொண்டார், களம்பாடியவன், வீர வளம்பாடியவன், சோழர் குலம்பாடியவன், காளி தலம்பாடியவன், பெண்ணின் நலம்பாடியவன், பகைவர் புலம்பாடியவன், குருதி குளம்பாடியவன், பாலை நிலம்பாடியவன், சொல்லில் சிலம்பாடியவன். களம்பாடியவன், வீர வளம்பாடியவன், சோழர் குலம்பாடியவன், காளி தலம்பாடியவன், பெண்ணின் நலம்பாடியவன், பகைவர் புலம்பாடியவன், குருதி குளம்பாடியவன், பாலை நிலம்பாடியவன், சொல்லில் சிலம்பாடியவன் என்ற அத்துணை மிகுமொழிகளுக்கும் தகுமொழியாளரே கலிங்கத்துப்பரணி பாடிய செயங்கொண்டார். வரையறுக்கப்பட்ட 96 வகை சிற்றிலக்கியங்களுள் பரணியும் ஒன்று. ஆனால் தமக்கு நிகராய் ஒரு புலவரை ஒக்க வைக்க கருதாத சொக்கநாத புலவர் போன்றவர்களால் பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று பாடப்பட்ட தக்க புகழ் மிக்க கவி செயங்கொண்டார் ஒருவரே. கிபி 8 நூற்றாண்டிலிருந்தே சிற்றிலக்கியங்கள் புற்றீசல்களாய் புறம்போந்தன. அன்பின் ஐந்திணை பாடி கிடந்த பழந்தமிழ் மரபு 10 கீழ்கணக்காய் படிமாற்றம் கண்டு பின்னர் சமய பொருளாய் மடைமாற்றமுட்ட காலகட்டத்தில் அடியவர்களே புலவர்களாயினர், புலவர்களே அடியவர்களாயினர். மொழி இறைவனை பாடும் பூசை பொருளாயிற்று. 5 வாழ்வு திரிந்து நிலவுடைமை சமுதாயத்தில் வர்க்கப்பிரிவு வளர்ந்து சாதிய அடுக்குகளால் ஆண்டான் அடிமை என்ற படிநிலைகள் அமைந்து அவற்றை ஆண்டவன் பெயரால் அரசனும் ஏற்றுக்கொண்ட ஒரு காலப்பொழுதில் சமுதாயத்திற்கு 2 தலைமைகள் வாய்த்தன. ஒன்று சமயத்தலைமை, இன்னொன்று சமுதாயத்தலைமை. சமயத்தலைவனாகிய இறைவனையே பாடி பரவிய காலப்பரப்பில் சமுதாயத்தலைவனாகிய அரசனையும் ஏன் பாடலாகாது என்று திருகி சிந்தித்த புலவர்கள் சிற்றிலக்கியத்திற்கு தோற்றுவாய் செய்தார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் ஆதலின் அரசனையும் பாட அசைந்தது இறைவனை பாடிய திருவாய். இறைவனை தொடர்ந்து அரசனையும் பாடுபொருளாக்கும் பகிர் உரிமையை வழங்கியது சிற்றிலக்கியம் செய்த சிறு புரட்சி. குறவஞ்சி, பள்ளு போன்ற வடிவங்களில் விளிம்பு நிலை மக்களையும் பாடி முடித்தது சிற்றிலக்கியம் செய்த பெரும் புரட்சி. இந்த அடிப்படையில் சிற்றிலக்கியத்திற்கும் பேரிலக்கியத்திற்குமான சிறு வேறுபாடுகளையும் சிந்திக்கலாம். வாழ்வோடு பொருத்தி மனித மாண்புகளை செம்மை உறுத்தும் அறம், பொருள், இன்பம் என்ற பெரும்பொருள் கொண்டு அடிவரையறையற்ற பேரெல்லைகளோடு இயங்குவிடவெல்லாம் பேரிலக்கியங்கள். கற்பனை மிகுந்து வீருணர்ச்சி கலந்து ஆண்டவனையும் அரசனையும் பாடுபொருளாக்கி சிற்றெல்லைகளோடு பேசப்பட்டவையெல்லாம் சிற்றிலக்கியங்கள் என்று ஓராற்றான் உணர்த்தலாம். கோவை, உலா, பிள்ளைத்தமிழ், அந்தாதி, கலம்பகம், தூது, புறவஞ்சி, பள்ளு, மடல், மாலை என விரியும் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் பரணியும் ஒன்று. தக்கையாக பரணி, மோகவதை பரணி, பாசவதை பரணி, கஞ்சவதை பரணி, இரணியவதை பரணி, சூரன்வதை பரணி என பரணிகள் பலபட விரியினும் பரணிகளுக்கெல்லாம் தலைமை கூடத்தக்கது
கலிங்கத்து பரணிதான் என்பது செவ்விலக்கிய சம்மதம் பெற்ற செழுஞ்செருக்காகும். பரணி என்பது நாள் விண்முன்களுள் ஒன்று. அது கொற்றவை குறியது என்று குறிக்கப்பெறுவது கொற்றவை போர்க்கடவுள் ஆதலின் போரில் பெற்ற வெற்றியை அவளுக்கே படையலிட்டு கொண்டாடுவது பெருவிழக்கு. காடுகளு செல்விக்கு பரணி நாளில் கூழும் துணங்கையும் கொடுத்து வழிபடுவதொரு வழக்கு என்பார் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பேராசிரியர். அதனால் அந்த கொண்டாட்டத்தை பாடும் இலக்கியமும் பரணி என்றே பெயர் பூண்டது. வேறெந்த இலக்கியத்திலும் காணவியலாத தனிச்சிறப்பொன்று பரணியின் தலைப்புக்கு உண்டு. வென்றவன் பெயரில் விளங்காமல் தோற்றவன் பெயரில் துலங்குவதுதான் பரணியின் தனிச்சிறப்பு. அதனால்தான் வென்றெடுக்கப்பட்ட நாட்டையே கலிங்கத்து பரணி என்று தன் தலையில் தூக்கி வைத்து தலைப்பாக்கி இருக்கிறது. இது தோற்றவரையும் பெருமைப்படுத்தும் தமிழர்களின் தூய பண்பாடாகும். ஈசல் பிடிப்பதெல்லாம் வேட்டையில் சேராது, ஈசல் பிடிப்பதெல்லாம் வேட்டையில் சேராது என்பது போல் களத்தில் காணும் எல்லா வெற்றிகளுமே பரணிக்கு பாடுபொருள் ஆகா. எவன் ஒருவன் பகைவரின் ஆயிரம் யானைகளை வெட்டி சாய்த்து வெற்றி கொள்கிறானோ அவன் மீது மட்டுமே பரணி பாடப்படும். ஆனை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பன்னிரு இலக்கண விளக்க பாட்டியல். ஆயின் கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார்? முதலாம் குலோத்துங்க சோழனே கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் என்பது வரலாற்று வழக்கு. அவன் தாய் வழியில் சோழ மரபினன், தந்தை வழி சாளுக்கியன். கீழை சாளுக்கிய மன்னன் ராசராச நரேந்திரனுக்கும் கங்கை கொண்ட சோழன் திருமகளாகிய அம்மங்கை தேவிக்கும் பிறந்தவன். அவன் அரசாண்ட காலம் கிபி 1070 முதல் கிபி 1120 வரை என்று கொல்லப்படுகிறது. குலோத்துங்கன் சோழ பேரரசை தன் பட்டத்தரசியை போல கட்டி ஆண்டவன். தம் மனைவியரை போலவே எல்லைகளையும் விரிவு செய்தவன். பதவியேற்ற நாள் முதல் அவன் வாழ் வாழாவிருந்ததில்லை. அது உறையில் உறங்கிய நாட்களை விட பகைவர்களின் உடலில் உறங்கிய நாட்களே மிகுதி. மேலை சாளுக்கிய மன்னன் 6 விக்ரமாதித்தனை பொருது புறங்கண்டு துங்கபத்தரைக்கு அப்பால் துரத்தி அடித்தான் குலோத்துங்கன். இது நிகழ்ந்தது 1073. சக்கரக்கோட்ட மண்டலத்தில் உக்கிர போர் நடத்தி அரசன் தாரவர்ஷனை அடிபணிய வைத்தான். இது நிகழ்ந்தது சற்றொப்ப 1077. தெற்கே பாண்டியர் ஐவரையும் ஒரு கணங்கண்டு சிறுவென்றான். இது நிகழ்ந்தது 1081. திருவனந்தபுரத்திற்கு தெற்கே விழிஞம் காந்தளூர் சாலை கோட்டாறு ஆகிய களங்களில் சேரரை வென்று சிதறடித்தான். இது நிகழ்ந்ததும் 1081. தென்கலிங்கத்தின் மீது படை போச்சி வேந்தன் ஈமனை வென்றடக்கினான். இது நடந்தது 1096. 1112 தான் கலிங்கத்து பரணிக்கு பாடுபொருள் தந்த வடகலிங்க போர் தொடங்கி முடிந்தது. அந்நாட்டு மன்னன் அனந்தவன்மன் கதையும் முடிந்தது. ஆனால் ஆணையிட்டவன் குலோத்துங்கன் ஆயினும் களத்திலே 1000 யானை வென்றவன் படைகொண்டு சென்ற கருணாகர தொண்டைமான் ஆதலின் நாட்டுடை தலைவன் குலோத்துங்கன் ஆகிறான், பாட்டுடை தலைவன் கருணாகரன் ஆகிறான். வண்டையர்கோ என்று வழங்கப்படும் கருணாகர தொண்டைமானை பல்லவர் தோன்றல் என்று பாடுகிறது தாழிசை. பிற்கால சோழர்கள் பேரரசு கட்டி எழுந்த பொழுது பல்லவர் பரம்பரை தேய்ந்தெழிந்து போனாலும் ஓய்ந்தொழிந்து போகவில்லை. தங்கத்தின் மூலக்கூறு பிரித்தால் அது இறுதி வரை தங்கமாகவே திகழ்வது போல குருநில மன்னனாய் குறுகி போனாலும் பல்லவர் பரம்பரையின் மன்னர் குலத்து மரபணுக்கள் கருணாகர தொண்டைமானின் உதிரத்தில் அதிர்ந்து கொண்டே இருந்தன. குலோத்துங்கனின் தலைமை அமைச்சராகவும் படைத்தலைவராகவும் இரு தோள்களிலும் இருவரும் பாரம் சுமந்தவன் கருணாகர தொண்டைமான். வண்டை வளம்பதி பாடியீரோ பல்லவர் தோன்றலை பாடியீரோ என்ற கவிச்சான்று கொண்டு அவன் ஊர் காஞ்சி மாவட்டத்தில் சென்னை செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வண்டலூர் என்றே வரலாறு நம்பி வந்தது. நானும் அப்படித்தான் கருதி கொண்டிருந்தேன். வண்டலூரை கடக்கிற போதெல்லாம் கருணாகர தொண்டைமான் ஊர்
என்று கையெடுத்து வணங்கவே உள்ளத்தில் ஒரு எழுச்சி உண்டாகும். ஆனால் ஆராய்ச்சி அறிஞர் மூராகவையங்கார் சுட்டி காட்டிய ஒரு சரித்திர சாசனம் உண்மையான ஊரை மீட்டெடுத்தது. கருடாகர தொண்டைவானின் மனையாள் கோயில் ஒன்றுக்கு திருடுந்தா விளக்கிட்ட செய்தி சாசனம் ஒன்றில் காண கிட்டியது. சோழ மண்டலத்து கொலோத்துங்க சோழவள நாட்டு திருடரையூர் நாடு வண்டாளஞ்சேரி உடையான் வேளான் கருடாகரான தொண்டைமானார் தேவியார் அழகிய மணவாடினி மண்டையாழ்வார் வைத்த திருடுந்தா விளக்கு என்பது சாசன வாசகம். இதிலிருந்து வண்டாளஞ்சேரியே கருடாகரன் சொந்த ஊர் என்று விளங்குகிறது. ஆயின் வண்டாளஞ்சேரி சோழ நாட்டில் எங்குள்ளது என்று நிலவியல் நேர்கோட்டில் ஆராய்ந்தால் இன்று கும்பகோணத்தின் நாச்சியார் கோயிலுக்கு அருகே வண்டுவாஞ்சேரி என்று மருவி வழங்கப்படும் சிற்றூரே என்று தெரிகிறது. வரலாற்று நாயகன் பிறந்த மண்ணென்று வண்டுவாஞ்சேரி மக்கள் அந்த ஊரை கொண்டாடி கொள்ளலாம். இந்த வண்டாளஞ்சேரி கருடாகரன் தான் கலிங்கத்து பரணிக்கு கருப்பொருள் தந்தவன். கலிங்கத்து பரணி தமிழர் வீரத்தை தடவி பார்க்க கிடைத்த தழும்பு. யுத்த சத்தம் கேட்பதற்கு முன்னால் முத்த சத்தம் கேட்க செய்கிறது கலிங்கத்து பரணியின் கடை திறப்பு என்னும் கலை உறுப்பு. ஒரு புறத்திண இலக்கியம் அகத்திணையோடு தொடங்குவதே ஓர் அழகு. களங்காணச் சென்ற கணவன்மார்கள் காலம் கடந்தும் மீளாமை கண்டு காதல் நோயால் மனைவிமார்கள் தவிக்கும் தவிப்பே கடைதரப்பின் பாடுபொருள். இதுவரை காணாத கலவி இன்பத்தை கனவு காணும் ஒரு பெண்ணுக்கும் கண்ட கலவி இன்பத்தை மீண்டும் காணத் துடிக்கும் ஒரு பெண்ணுக்குமான உளவியல் அசைவுகள் வெவ்வேறு. இதில் இரண்டாம் வகை பெண்களின் தட்ப வெப்பமான மனநிலையை செப்ப நுட்பமாக சித்தரித்து சிலம்பாடுகிறார் சயங்கொண்டார். அதோ வந்துவிட்டார் கணவர் என்று ஓடி சென்று திறக்கிறார்கள் கதவை. ஐயோ வரவில்லை என்று ஓங்கி சாத்துகிறார்கள் அதே கதவை. ஒரு முறையா இருமுறையா விடிய விடிய இதுதான் நிகழ்கிறது. இரவு தேய்ந்து கழிந்ததோ இல்லையோ கதவு தேய்ந்து கழிந்தது. வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் என அடைத்தும் திருகும் குடுமி விடியளவும் தேயும் கபாடம் திறமினோ என்பது கடைதரப்பில் ஒரு மடைதரப்பு. இதயத்தின் தேய்மானத்தை அளக்கவியலாது. காரணம் அதை கண்கொண்டு காணவியலாது. ஆயின் அதை அளப்பதெங்கனம்? கண்ணுக்கு தெரிந்த இரும்பின் தேய்மானத்தை கொண்டு கண்ணுக்கு தெரியாத இதயத்தின் தேய்மானத்தை கணக்கிட்ட கணக்காளன் கவி சயங்கொண்டான். கலவி எனும் உயிரின் உன்னத பொழுதில் நயத்தக்க நாடகம் ஒன்றை நடத்தி காட்டவும் தெரிகிறது போர்வாழ வந்த புலவனுக்கு. கலவி என்பது நான் என்ற பொருள் அழிந்து நாம் என்ற நிலை கடந்து இரண்டென்ற பொருள் மறந்து ஒன்றென்று உயிர் உணர்ந்து இறுதியில் இருந்தும் இல்லாத நிலை எய்தும் இயற்கையின் திருச்செயல். பேரண்டத்தில் தான் என்பது போக தனக்குள் பேரண்டம் என்று ஒரு கணம் உயர்த்துடர்த்தி போகும் மனோமாயம். மனித வாழ்வில் உணர்வு நிலை கழியாமல் அறிவு அழியும் கணங்களே உயிரின் உச்சம். மனித வாழ்வில் உணர்வு நிலை கழியாமல் அறிவு அழியும் கணங்களே உயிரின் உச்சம். அப்படிப்பட்ட உயிரின் உச்ச பொழுதில் கருத்தெழுகிறார்கள் சில காதல் மனையாட்டிகள். பாம்பு உரித்த சட்டையை போல் உடலுக்கு வெளியே ஓடி விழுந்து கிடக்கிறது அவர்கள் உடுத்த உடை. ஆழ்மனது சொல்கிறது உடையற்ற உடலை மூடு என்று. உடனே கை கட்டும் ஓர் ஆடையை எடுக்கிறது அழிந்து கிடக்கும் அறிவு. அவர்கள் எடுத்து உடுத்த எத்தடித்த ஆடை எது தெரியுமா? அது நெசவு தறியில் நெய்ததென்று நிலாத்தறியில் நெய்தது. ஆடை என்று கருதி நிலாவின் கிரணத்தை இழுத்தணிய நினைத்தார்களாம் அந்த நிர்வாண அல்லிகள். கலவி கலையின் மயக்கத்தே கலைஹோய் அகல கலைமதியின் நிலவை துயிலென்று எடுத்துடைப்பீர் நீழ்வொர் கபாடம் திறமினோ என்று பனை ஓலையில் உழுது போகிறது செயங்கொண்டானின் சிறுங்கார எழுத்தாணி. கடைதரப்பின் பள்ளியறையில் மூன்றாம் உயிரொன்றை ஊடாட விடுகிறான் கலகக்கார கலவிக்கவி. அது ஒரு கிளி. தூக்கத்திலும் கலவியிலும் மனிதர்கள் பொய் சொல்வதில்லை. அவையல் கிழவிகளும் உச்சரிக்கப்படும் உச்சம் அங்கேதான் எட்டப்படுகிறது. கிளி அச்சொற்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கிளத்தியது கிளத்துவதால்
அது கிடியனப்பட்டது. தன்னை மறந்த கலவி பயக்கத்தில் தணிக்கையின்றி உளரப்பட்ட பள்ளியறை சொற்களையெல்லாம் விழித்து எழுந்ததும் கிளத்துகிறதாம் கிளி. நாணி கண்புதைத்த மாணிக்க பாவையர் ஓடி சென்று பொத்தி முடிக்கிறார்களாம் பூவை வாயை. நூதனமான இந்த நுண்ணுளவியலை களம்பாடிய கவியின் கண்டறிந்தது கலையினும் பெரிய கலையாகும். நேயக்கலவி பயக்கத்தே நிகழ்ந்த மொழியை கிடி உரைப்ப வாயை புதைக்கும் மடநல்லீர் மணிப்பூர் கபாடம் திறமினோம். இவன் சிருங்கார சித்தன் என்று பைய வையலாம் அந்த பாவலனை. களம்பாடுவதற்கு முன்பு இதான் உச்சம் என் பண்றதுல, களம்பாடுவதற்கு முன்பு காடு பாடுகிறது கலிங்கத்து பரணி. கொற்றவை குடியிருக்கும் காட்டின் சுட்டெரிக்கும் வெம்மையை சுட்டுவதன் மூலம் களத்துக்கான தளத்தை கட்டமைக்கிறார் கவி. இது ஒரு கொல்லன் ஆயுதம் செய்வதற்கு முன் இரும்பை பழுக்க காய்ச்சும் ஒழுக்கம் போன்றது. காளி வதியும் காடு கடுங்காடு, சூரிய கதிர்களால் பூமி என்ற தட்டை ஓட்டில் வருவடுங்காடு. அங்கே உலர்ந்து கிடக்கும் ஓமை மரங்கள், புகைந்து கொண்டிருக்கும் வீரை மரங்கள், பொறிந்து கிடக்கும் காரை செடிகள், கரிந்து கிடக்கும் சூறை செடிகள், பிதிர்ந்த முள்ளி, சிதைந்த வள்ளி, உணங்கிய நெல்லி, உதிர்ந்த வெள்ளில் ஆகிய தாவர குடும்பம் சரிந்து கிடக்கும். வாகை மரங்களும் கூகை மரங்களும் வற்றி கிடக்கும். வேல மரங்கள் மடித்து கிடக்கும். புங்க மரங்கள் உதிர்ந்து கிடக்கும். பறந்து போகும் பருந்தின் நிழல் நிலத்தில் விழுகிறது. பறவை பறக்கும் போது நிழலும் பறக்கிறது. கவி சொல்கிறார், அந்த நிலத்தின் வெம்மை தாழாமல் அந்த அனல் காட்டை விட்டு நிழல் கூட அஞ்சி ஓடுகிறதே. நெருப்பை தகடு செய்த காடு, அதிலிருந்து கனலும் அனல் நெருப்பாய் தெரிகிறது. அங்கிருந்து பறக்கும் புறா கூட்டம் தீயில் கிளம்பும் புகையாய் தெரிகிறது. செந்நெருப்பினை தகடு செய்து பார் செய்ததோக்கம செந்தரை பரப்பு, அந்நிலத்தினில் புகை திரண்டது ஒப்பிலது ஒப்புறா அதன் இடைப்புறா. ஒரு காட்டுக்கே பெய்ய வேண்டிய மழையை ஒரு கழனியில் கொட்டி தீர்த்துவிடும் மேகம் போல், ஒரு பேரிலக்கியம் படைக்கும் பேராற்றலை சிற்றிலக்கியத்துக்கு செலவிட்டிருக்கிறார் செயங்கொண்டார். கொற்றவை காட்டில் கூத்தன் தேவியை சுற்றி கூத்தாடும் பேய்களை கோர சித்திரம் தீட்டி பயங்காட்டுகிறான் செயங்கொண்டார். பேயும் பேய் சார்ந்த குறிப்புகளையும் எல்லா உலக இலக்கியங்களும் ஏந்தியே வந்திருக்கின்றன. பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஓர் உலகத்தை பாடிக்காட்டும் ஒரு படைப்புக்கலை எல்லா மொழி கவிகளுக்கும் இருந்தே வந்திருக்கிறது. மகாகவி ஷேக்ஸ்பியரும் கூட மேக்பத்தின் பயணத்தில் சில மாயக்காரிகளை வர்ணிக்கிறார். இவை என்ன, ஷேக்ஸ்பியர் சொல்ற மாயக்காரிகள் பேய்கள், இவை என்ன, இவற்றின் ஆடைகள் சருகு போல் உலர்ந்து அச்சமூட்டுகின்றனவே, மண்ணுயிர்களைப் போல இல்லையே, உலர்ந்த உதடுகள் சூம்பிய விரல்கள், நீங்கள் பெண்களாகத்தான் இருக்க வியலும், ஆனால் தாடியோடு தெரியும் உங்களை எப்படி பெண் என்பது. இவ்வளவுதான் பேய்கள் போன்ற மாயக்காரிகள் குறித்து ஷேக்ஸ்பியரின் சித்திரம். ஆனால் பேய்களை வர்ணிக்கிறானே செயங்கொண்டார் என்ற செந்தமிழ் கவி, அவன் பேய் பிடித்தவனைப் போல பேயாட்டம் ஆடுகிறான். அந்த பேய்கள் பனை மரங்களை ஒத்த கையின காலின, பிளம் போன்ற வாயின, பிளம்னா குகை, என்பும் நரம்பும் துருத்தி தோன்றும் உடலின, ஓந்திகள் கோத்த பாம்பினை தாலியாய் அணிவன, பாசிபட்ட துளைகளை உடைய மூக்கின, ஆந்தையும் வெவ்வாலும் உட்புகுந்து உலாவும் செவியின, மண்விட்டியும் கலப்பையும் கோத்து வைத்தார் போன்ற பல்லின, வானை தட்டி தகர்க்கும் தலையின, மார்பின் மேலே துவண்டு தொங்கு முதட்டின, கொட்டும் மேழியும் கோத்த பல்லின, கோம்பி பாம்பிடை கோத்தணி தாலிய, தட்டி வானை தகர்க்கும் தலையின, தாழ்ந்து மார்பினை தட்டு முதட்டின. இந்த பேய்களின் கண்கள் வழியாகத்தான் களப்போரை கட்டமைக்கிறான் கவி. சொல்றான், உலகத்தின் மிகப்பெரிய பாடுபொருள் போர். மண்ணையும் பெண்ணையும் உணவையும் கவர்வதற்கோ காப்பதற்கோ மீட்பதற்கோ தலைப்பட்ட மனிதன் முதல் போரை தொடங்கி வைத்தான். ஆயுதங்களையும் ஆட்களையும் மாற்றி மாற்றி அதே போர் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உலக இலக்கியத்தின் மிகப்பெரும் காவியம் என்று கருதப்படும் ஹோமரின் இலியட்டில் போர் குறித்த சித்திரம் ஒன்று வீருணர்ச்சியோடு வெளிப்படுகிறது. ஹோமர் சொல்றார், ஆஷ் மரங்களும் கார்னல் மரங்களும் அடர்ந்த காட்டை பெருமூச்செறிய செய்து கிழக்கு காற்றும்
மேற்கு காற்றும் மலை பள்ளத்தாக்கில் பேரோசையோடு சண்டையிட்டுக் கொள்வதைப் போல ட்ரோஜன்களும் கிரேக்கர்களும் முட்டி போதினர். இந்த அளவில் மட்டும்தான் ஹோமரின் இலியட் போர் வீரத்தை புலப்படுத்துகிறது. செயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணியோ வேலெறிந்து விண்ணை மறைக்கிறது, அம்பெறிந்து மண்ணை மறைக்கிறது. ஒரு போர்க்களத்தை படிம அடுக்குகளால் காட்சிப்படுத்துவது கவிஞர்களுக்கு கைவந்த கலைதான். ஆனால் போரின் ஒலிகளை கொண்டு காட்சிகளை கட்டியெழுப்பும் தாழிசை சந்தம் செயங்கொண்டானைப் போல முன்னவர்க்கும் வினைப்பட்டதில்லை என்று ஆயிரம் மன்றங்களில் ஆணையிடலாம். எரிகடலோடு கடல் கிடைத்த போர், இருபடைகளும் இதற்கு கிடைக்கவே, மரிதரையோடு தரை மலைத்த போர், வறுவரியோடு பரிமலைக்கவே, இந்த ஒலி ஊர்வலத்தை கடக்கும் முன்னே காட்சி படிவம் ஒன்று கண்ணை மிரட்டுகிறது. குருதி நதியாகிறது, அதில் மிதக்கும் வெண்குற்ற குடைகள் நுரைகளாகின்றன. துண்டிக்கப்பட்ட யானையின் கரமோ நதி இருபுறமும் கரையாகிறது. ஒரே ஒரு தற்குறிப்பேற்றத்தில் உலக கவிகளையெல்லாம் ஓரங்கட்டுகிறான் செயங்கொண்டான். வெட்டி வீழ்த்தப்பட்ட யானையின் துதிக்கை சுருண்டு வீழ்கிறது. அதில் பாய்ந்திருந்த அம்புகளெல்லாம் வட்ட துதிக்கையில் ஆரங்களாய் தோன்றுகின்றன. துதிக்கை வட்டமாகிவிட்டது, அம்புகள் ஆரங்களாகிவிட்டன. இப்போது உருமாறி போன யானையின் அக்கரங்கள் சக்கரங்கள் ஆகிவிட்டன என்று எக்களிக்கிறான் செயங்கொண்டான். மத்த யானையின் கரம் சுருண்டு வீழ வன்சரம் தைத்த போழ்தில் அக்கரங்கள் சக்கரங்கள் ஒக்குமே. ஒலியோடும் பொருளோடும் தமிழோடு போட்டி போட முடியாது யாரும். கலிங்கத்து பரணியின் அரங்கேற்றத்தின் போது செயங்கொண்டான் பாட பாட ஒவ்வொரு தாழிசைக்கும் ஒரு பொற்றெங்காய் உருட்டுவாராம் கொற்றவர் குலோத்துங்கன். ஒரு தாழிசை பாடி முடிச்சொன்ன பொன்னால் செய்யப்பட்ட ஒரு தேங்காயை அது உருட்டு விடுவானா ஜெயங்கொண்டானுக்கு? அது மட்டை உரித்த தேங்காயா உரிக்காத தேங்காயா என்று யாரும் தகவல் சொல்லவில்லை. நான் கணக்கு போட்டேன், 550 to 600 grams கொண்டது ஒரு நல்ல தேங்காய் என்று கொள்ளலாம். சற்றொப்ப 12 சொற்கள் கொண்டது ஒரு தாழிசை. இது உண்மையாயின் ஒரு சொல்லுக்கு 50 grams தங்கம் பெற்றவர் உலகத்திலேயே தமிழ் கவிஞர் ஒருவர் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். போரில் புறங்கண்ட வடகலிங்க வண்ணன் அனந்தவர்மன் மலையொன்றில் ஏறி குகை புகுந்தான். அந்த மலையினை சோழ வீரர் சூழ நின்றனர் வில்லாலும் வேலாலும் வேலிகோலி. கருணாகர தொண்டைவான் அவனை கைது செய்து அழைத்து வந்து குலோத்துங்கனை கும்பிட வைத்தான். இந்த வெற்றியை கொண்டாடத்தான் கொற்றவை காட்டு பேய்கள் ஒரு பரணி நாளில் கூழ் அட்டு குடித்து கொண்டாடி கூத்தாடுகின்றன. அந்த பேய்கள் கூழ் சமைக்கிறதை சர்ரியலிசம் இன்று நவீன இலக்கியம் சொல்லுகிறதே, மேஜிக்கல் ரியலிசம் என்று இன்றைக்கு பின்னணி நவீனத்துவம் சொல்லுகிறதே, இதை 11ஆம் நூற்றாண்டிலேயே பாடி காட்டிய பெரும்புலவன் நம்முடைய குலோத்துங்கன் அவையில் இருந்த ஜெயங்கொண்டார் என்று சொன்னால் அது பிழை இல்லை. அகோ பேய்களே, கூழ் அடுவதற்கு முன்னால் குருதி ஆற்றிலே குளித்தெடுங்கள். சாப்பிடும்படி குளிக்கணும்ல, குருதி ஆற்றிலே குளித்தெடுங்கள். யானையின் ஒடிந்த தந்தம் எடுத்து பல் துலக்குங்கள். கொழுப்புகளை உலர்த்தி விரித்து உடை உடுத்துங்கள். யானை மத நீரில் தரை மெழுகுங்கள். முத்து பொடிகளில் கோலமிடுங்கள். யானை மத்தகத்தில் அடுப்பு கூட்டுங்கள். யானை பானையில் உலையிடுங்கள். குந்தம் பகழி கோல் வேல் கொண்டு அடுப்பெறியுங்கள். பகைவரின் பல்லரிசி எடுத்து முரசம் என்ற உரலில் இட்டு தந்த உலக்கைகளால் குற்றியிடுங்கள் என்று ஆணையிட்டு கூழ் சமைத்து பந்தி கொண்ட பிறகு தாம்பூலம் தரிக்க வேண்டும் என்று பேராவல் எழுதுகிறது பேய்களுக்கு. அவன் தாம்பூலம் தயாரிக்கிறான். பேய்களின் பெருநோக்கில் தாம்பூலம் தயாரிக்கப்படுகிறது. குதிரைகளின் செவிச்சுருளே வெற்றிலையாய், நீளமான காது வெற்றிலை மாதிரி இருக்கும் குதிரைகளுக்கு, விடைத்து நிற்கிற குதிரை காது பார்த்துருப்பீங்க. குதிரைகளின் செவிச்சுருளே வெற்றிலையாய், குதிரை கால்களின் பிளந்த குழம்பே பெரும்பாக்காய், பகைவர்களின் கண்ணின் வெண்மணியே சுண்ணாம்பாய், தாம்பூலம் தரிக்கிறது பெரிதினும் பெரிது கேட்கும் பேய்கூட்டம். இப்போது எழுதுகிறது ஒரு வினா, இதுவா சிற்றிலக்கியம்? தலைமகனாய் பிறந்தவனை
சின்னச்சாமி என்று பெயரிட்டு அழைப்பதற்கும் கம்பனின் யுத்தகாண்டத்துக்கே வழிகாட்டிய இந்த பேரிலக்கியத்தை சிற்றிலக்கியம் என்று செப்புவது. போர் இலக்கியம் என்பது பேரிலக்கியம் என்று பேசப்பட்ட போதிலும் தமிழ் சமூகம் போர் நெறி சமூகமன்றி போர் வெறி சமூகம் என்று மூண்ட போர்களை கொண்டாடும் அதே வேளையில் போர்கள் மூண்டு விடக்கூடாது என்ற சிடுமிய விழுமியம் தமிழச்சாதியால் பெரிதும் பேணப்பட்டே வந்திருக்கிறது. இருவீர் வேரல் இயற்கையும் அன்று, ஒருவீர் தோற்பினும் தோற்பது நுங்குடியே என்று போருக்கு எதிரான குரலே புறப்பாட்டில் கேட்கிறது. சோழ பேரரசை வேளாலும் வாழாலும் விரிவு செய்து கொண்டிருந்த போர் சமூகத்திலும் யாரொடும் பகை கொள்ளலன் என்றவின் போர் ஒடுங்கும் தன் புகழ் ஒடுங்காது என்ற கம்பன் குரலும் அதையே வழிபொழிகிறது. இரண்டாம் உலக போரில் சேமித்து வைத்த பிணங்கிடின் கொழுப்பிலிருந்து வளலை செய்தும் சோப் பிணங்கிடின் ஹிட்லருடைய கேம்ப்ல பிணங்கிடின் கொழுப்பிலிருந்து சோப்பு தயாரிக்கப்பட்டது. தட்டி எடுத்த பிணங்கிடின் தங்கப்பற்களில் ஆவரணம் செதுக்கியும் எலும்புகளில் இருந்து உரம் தயாரித்தும் ஆதிக்க சக்திகள் அநாகரிகம் நிகழ்த்திய காலையில் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறுடு சாய்ப்போம் என்ற தமிழ்கவியின் உலகக் குரல் நமது பண்பாட்டின் சாரம் என்றும் ஈரம் என்றும் அறியப்படுகிறது. கலிங்கத்து பரணியும் போர் முடித்த பிறகு ஒரு பொன்னுலகையே கனவு காண்கிறது. பேய்களின் பெருவாழ்த்தோடுதான் பரணி நிறைகிறது. யாவரும் களி சிறக்கவே தேவர் இன்னருள் தழைக்கவே பூதலம் புகழ் பறக்கவே புவி நிலைக்கவே புயல் சுரக்கவே உலகமாந்தர் களிக்கட்டும் இயற்கையின் இன்னொருள் தழைக்கட்டும் பூதலத்தார் புகழ் பரவட்டும் வையகம் நிலைக்கட்டும் வான்மழை சுரக்கட்டும் என்று அமைதியின் ஆட்சியைத்தான் பேய்களும் இறைஞ்சுகின்றன. பேய்களின் வாழ்த்தோடு நம் வாழ்த்தையும் இணைத்துக் கொள்வோம். தரணி உள்ளவரை பரணி வாழும். வெல்க தமிழ், வாழ்க தமிழர்கள். நன்றி, வணக்கம்.